ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் பூர்ணியின் பூர்ணிஸ் வியூ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, அந்த நோட்ஸோட பிடிஎஃப் லிங்க்காக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் போட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் எக்ஸாம்க்கு வந்து யூஸ் ஆகும், அப்புறம் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இன்றைக்கி வந்து நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரிஜினல் டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் ப்ரிஃபர் பண்ண ஒரு ரெண்டு மூணு நோட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். மேக்ஸிமம் அதுலேயே எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸும் வந்துருக்கும், நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்காங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எனமி சப்ஜெக்ட் வந்து வருது. நம்ம அதோட சிலபஸும் அதோட ஷார்ட்டான நோட்ஸும் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு யூனிட் ஒன்ல வந்து என்ன வருதுன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு த என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படின்றது வருது. இப்போ என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படின்னா என்னன்றதும் அதோட ஸ்கோப்ஸ் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படின்னா வந்து இந்த என்விரான்மெண்டலை பற்றி படிக்கிறது, ஐ மீன் நம்ம நம்மளை பற்றி படிக்கிறது, நம்மளோட சுற்றுச்சூழலை பற்றி படிக்கிறது தான் வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ். மல்டி டிசிப்ளினரி அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பற்றி படிக்கிறது, எப்படி வந்து பல ஒழுங்கு எல்லா கோட்பாடுகளையும் ஒன்றா வச்சு எப்படி வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் வந்து மல்டி டிசிப்ளினரி நேச்சர் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ். மல்டி டிசிப்ளினரி அப்படின்னா வந்து பல ஒழுங்கு அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து நம்ம என்னென்னலாம் பற்றி படிப்போம் அப்படின்னா, ஜுவாலஜி, பயாலஜி, இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஹியூமானிட்டி, அப்புறம் எல்லா டிசிப்ளின்ஸும் பற்றி படிப்போம். மல்டி டிசிப்ளினரியில் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸாக சார்ந்து இதோட ஸ்கோப்பு, ஸ்கோப்னா வந்து அதோட நோக்கம் என்ன, அது என்ன நமக்கு வந்து புரிய வைக்குது, நம்ம அது மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கோப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பற்றி தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுப்போம், பயோடைவர்சிட்டி பற்றி தெரிஞ்சுப்போம், அப்புறம் பொல்யூஷன்லாம் வருதுல்ல, அந்த பொல்யூஷனெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் சோஷியல் இஷ்யூசஸ், இந்த சமுதாயத்தில் என்னென்ன சீர்கேடெல்லாம் இருக்குது அதை எப்படி வந்து சரி பண்ணுறது அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுப்போம், ஹியூமன் பாப்புலேஷனும் என்விரான்மெண்ட்டில் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னா, அந்த என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கான நம்ம என்ன பண்ணணுமோ அந்த டியூட்டிஸை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தருமே நம்மளோட என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணணும், அப்போ தான் அது நம்மளை சேவ் பண்ணும். இந்த என்விரான்மெண்டல் டே வந்து இப்போ தான் முடிஞ்சு. இந்த வருஷத்துக்கான என்விரான்மெண்டல் டேவோட இது என்னன்னா, RRR அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரீயூஸ், ரெக்வரி, ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரீயூஸ்னா நம்ம யூஸ் பண்ணதை திரும்பி மேனுஃபேக்சர் பண்ணி யூஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் வந்து ரெக்வரி பண்ணி எடுத்து வைக்கிறோம், ரீசைக்கிள் பண்ணியும் யூஸ் பண்ணணும் மற்ற திங்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது இம்பார்ட்டன்ஸாக வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து கான்செப்ட் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிலிட்டினா சீரான ஒரு வாழ்வியலை நோக்கி போகிறது தான் சஸ்டைனபிலிட்டி. எப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு இட்லி, இப்போ ஒருத்தர் ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒருத்தருக்கே நாலு இட்லி மொத்த இட்லியை கொடுத்துட்டா மீதி மூணு பேருக்கு வந்து அந்த பசியால் அவங்க எப்படி இறக்குறாங்களோ அதே மாதிரி இப்போ ப்ரெசென்ட் ஜெனரேஷனும் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் எல்லாருக்குமே எல்லா சமயத்தில் இருக்கிறவங்களுக்கும் இதுக்கப்புறம் வரப்போகிற ஜெனரேஷனுக்கும் சீரான ஒரு வாழ்வியல், சீரான ஒரு ஃபுட்டு, எல்லாமே பொல்யூஷன் இல்லாத இதுவே, நோய் இல்லாமல் இதுவே, எல்லாத்தையும் சீராக கொடுக்கறதா வந்து சஸ்டைனபிலிட்டி. அண்ட் அது வந்து எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் யூனிட்ல பார்க்க போகிறோம். இதான் இன்ட்ரோடக்ஷன் டு த என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படின்ற யூனிட்ல நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் யூனிட்ல வந்து எக்கோசிஸ்டம் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம் செகண்ட் யூனிட்ல. நெக்ஸ்ட் வந்து எக்கோசிஸ்டமோட ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எக்கோசிஸ்டம்குள்ள ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகும், அந்த எனர்ஜி ஃப்ளோ பற்றி வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபுட் செயின்னா என்ன, ஃபுட் வெப்னா என்ன, எக்காலஜிக்கல் அசோசியேஷன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம், டெசர்ட் எக்கோசிஸ்டம், அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம், இதை பற்றிலாம் கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்னா ஒரு அது இப்போ ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம்னா என்ன, அதுக்கப்புறம் அதில் என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுக்கான படிக்கிறதா வந்து கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்கோசிஸ்டம்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட எக்கனாமிக்கல் க்ரோத்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நம்ம சுற்றுச்சூழல் அமைப்பை தான் வந்து எக்கோலாஜிக்கல் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்கோசிஸ்டம் வந்து எப்படி பேலன்ஸ் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே நம்ம கோயிங் க்ரீனாக தான் இருக்கணும், ரொம்ப எதையும் வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, அழிவை நோக்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எக்கோசிஸ்டம் மூலமா. அப்புறம் எக்கனாமிக் க்ரோத் வந்து கரெக்டாக இருக்கணும், அப்புறம் சுற்றுச்சூழல் அமைப்பு, எக்கோசிஸ்டம்னா நம்மளோட சுற்றுச்சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது வந்து எக்கோசிஸ்டம் அப்படின்றது. இதை எப்படி வேற எப்படி சொல்லலாம்னா, செயல்படும் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், நம்ம வாழ்க்கை எப்படி செயல்படுது அப்படின்றதையும் சொல்லிட்டு சொல்லலாம். எக்கோசிஸ்டம்னா இந்த எக்கோசிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, அபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் இருக்கும். அபயோட்டிக்னா நான் லிவிங் காம்போனன்ட்ஸ், நான் லிவிங் காம்போனன்ட்ஸ்னா ராக்கு, எதெல்லாம் உயிரற்றதாக இருக்கோ அதெல்லாமே அபயோட்டிக் காம்போனன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம் இப்போ. நெக்ஸ்ட் ஒன் வந்து பயோட்டிக், பயோட்டிக்னா உயிர் உள்ள எல்லாமே வந்து பயோட்டிக், பிளான்ஸ், அனிமல்ஸ், எல்லாம் இதெல்லாம் உயிரோட இருக்கோ அதெல்லாமே பயோட்டிக் காம்போனன்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பயோட்டிக்கே வந்து நமக்கு மூணாக பிரியும், ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டெக்கம்போசர்ஸ் அப்படின்னு பிரியும். இது வந்து ஸ்ட்ரக்சராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர்லேயே வந்து ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொன்னல, அதை ப்ரொடியூசர்ஸில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிளான்ட், கன்சியூமர்ஸ் வந்து மூணாக பிரியும், ப்ரைமரி, செகண்டரி, தெரி அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டீகம்போசர்ஸ், டீகம்போசர்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும், பாக்டீரியா, ஃபங்கஸ் அதெல்லாம் வந்து டீகம்போசர்ஸாக வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆட்டோட்ரோப்ஸ், எட்டோட்ரோப்ஸ், அப்புறம் சாப்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் ஆன பிளான்ஸ், லிச்சஸ், லிச்சஸ்னா பூச்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் அல்கே, அப்புறம் ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னா ஹியூமன்ஸ், நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கலாம் அதெல்லாமே ஹெட்ரோட்ரோப்ஸ் தான். சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னா வந்து டீகம்போசர்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை அதெல்லாம் வந்து சாப்ரோட்ரோப்ஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி எதால உணவு தயாரிச்சிக்க முடியுதோ அது எல்லாமே ஆட்டோட்ரோப்ஸ் தானே வந்து உணவு தயாரிச்சிக்கிது, அதனால அது ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் இந்த கன்சியூமர்ஸ்லேயே வந்து பிரைமரி செகண்டரி டெரிட்டரின்னு பிரிடுறாங்கல்ல, இதுலேயுமே வந்து ஸ்ப்ளிட்அப் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம், அது எப்படி ஸ்ப்ளிட்அப் ஆகுதுனா ஹெர்பிவோர்ஸ்னு ஒன்று வரும், கார்னிவோர்னு வரும், அப்புறம் ஹோமியோர் அப்படின்ட்டு வரும். ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னா வந்து வெறும் பிளான்ட் மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய மிருகங்கள். எது வந்து பிளான்ட் கவ்வு சாப்பிடும், அதுக்கப்புறம் டீர் அதெல்லாம் வந்து வெறும் பிளான்ட் மட்டுமே சாப்பிடும், தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கார்னிவோர் அப்படின்னா வந்து வெறும் மாமிசம் மட்டும் சாப்பிடும், இது வந்து கார்னிவோர். லயன் அதெல்லாமே வந்து கார்னிவோராக இருக்குது. அதுக்கப்புறம் ஹோமினிவோர் அப்படின்னா ரெண்டுத்தையுமே சாப்பிடுவோம், நம்மள மாதிரி பிளான்ட்டும் சாப்பிடும், வெஜிடபிள்ஸ் அதுவுமே சாப்பிடும், அப்புறம் ஃப்ளஷஸையும் வந்து சாப்பிடும், மீட் ஃப்ளஷ் இதெல்லாமே சாப்பிடும். இது வந்து ஸ்ட்ரக்சராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்னா, இந்த மாதிரி எக்கோசிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஒன்றுக்கு சார்ந்து இன்னொன்று இருக்கிறதால கரெக்டான எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் எனர்ஜி அப்புறம் ஸ்டெபிலிட்டி இந்த உலகத்தில் அது எல்லாமே இருக்கும். இதான் வந்து ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. அந்த ஸ்டெபிலிட்டி பேலன்ஸ் பண்ணுறதுக்கான இது எங்கே இருக்குது அப்படின்னா, உயிரோட இது எங்கே இருக்குன்னா எக்கோசிஸ்டமில் தான் இருக்குது. இப்போ ஒன்று இருந்து இன்னொன்று இல்லைன்னா அது இன்னொன்றுத்தையும் அது வந்து பாதிக்கும். அதனால் இப்போ பிளான்ஸ் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஹியூமன்ஸை வந்து பாதிக்கும், அனிமல்ஸையும் கரெக்டாக பாதிக்கும். இப்போ அனிமல்ஸ் குருவி அதெல்லாம் இல்லைனா கண்டிப்பாக நம்ம எதுவும் எப்பவுமே மரமே வளராது எனக்கு தெரிஞ்சு. அதனால் இப்போ அந்த குருவி இனமே கொஞ்சம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி எந்த பேலன்ஸும் அன்பேலன்ஸ்டாக ஆகாமல் பேலன்ஸ்டாக பார்த்துக்காதா வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டமாக வந்து இருக்குது. அதுக்குள்ள இந்த எக்கோசிஸ்டம்குள்ளே ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகும், இந்த அளவுக்கு தான் அவங்க வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகும். அந்த எனர்ஜி எப்படி இருக்கும்னா ஹீட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசராக இருக்கலாம், மாய்ஸ்சராக இருக்கலாம், அதுக்கப்புறம் டைம் வேறுபடும். அதுக்கப்புறம் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த எக்கோசிஸ்டம்ல டெரிட்டரி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம், அதுதான் வந்து எனர்ஜி ஃப்ளோவாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபுட் செயின், ஃபுட் வெப், எக்கோலஜிக்கல் செஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபுட் வெப் அப்படின்னா வந்து என்னென்னா உணவு வலை அப்படின்னு சொல்லலாம். ஃபுட் செயின் அப்படின்னா வந்து உணவு சங்கலை. இப்போ ஃபுட் செயின் வந்து ஃபுட் வெப்போட சின்ன ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபுட் செயினில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். சன்னிலேருந்து பிளான்ட் வந்து ஃபுட்டு தயாரிக்குது, பிளான்ட்லேருந்து டீர் வந்து புல்லுலேருந்து டீர் வந்து உணவாக எடுத்துக்குது, டீரை வந்து டைகர் வந்து உணவாக எடுத்துக்குது. டைகரை தினமும் டைகர் வந்து செத்து போச்சு அப்படின்னா அது டீகம்போஸ் ஆகுது பாக்டீரியா ஃபங்கை மூலமாக. இதுதான் வந்து சாதாரண ஃபுட்டு செயின், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஃபுட் வெப் அப்படின்றது வந்து என்னன்னா எல்லாமே கோர் ரிலேட்டடாக இருக்கும். எப்படின்னா வந்து இப்போ வந்து பூலேருந்து ஃப்ளவர்லேருந்து பட்டாம்பூச்சி வந்து எடுக்கும், அந்த பட்டாம்பூச்சியை வந்து பறவை வந்து சாப்பிடும், பறவையை வந்து நரி வந்து சாப்பிடும். இந்த பறவையை வந்து ஏகப்பட்ட உயிரினங்கள் வந்து சாப்பிடும். அதே மாதிரி நரியுமே நிறைய விஷயங்கள் நிறைய மிருகங்களால் வேட்டையாடப்படும். அது மாதிரி இன்டர் லிங்க்டாக வந்து வந்திருக்கும் ஃபுட் வெப்பில். நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்கோலஜிக்கல் சசேஷன் அப்படின்னா பார்க்கலாம். எக்கோலஜிக்கல் சசேஷன் அப்படின்னா சுற்றுச்சூழல் அடுத்தடுத்து அப்படின்றது மீனிங்கு. எக்கோலஜிக்கல் சசேஷன் சுற்றுச்சூழல் அடுத்தடுத்து அப்படின்னா இல்லைனா இப்போ நம்மளோட வாழ்க்கை பரிமாற்றம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு ஒரு காலகட்டத்திலுமே ஃபஸ்ட்டு நம்ம ஹோமோ சஃபிஷியன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும், குரங்கில் இருந்தால் மனுஷன் வந்தாங்க, அந்த மாதிரி வாழ்வியல் வந்து மாறிட்டே இருக்கும், அடுத்தடுத்த இதுவை நோக்கி போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுதான் எக்கோலஜிக்கல் சசேஷன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நோக்கி நம்ம போயிட்டே இருக்கும். எக்கோலஜியும் அதே மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்டும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நோக்கி போயிட்டே இருக்கு. அதான் எக்கோலஜிக்கல் சசேஷன். எக்கோலஜிக்கல் சசேஷன் வந்து ரெண்டாக வந்து பிரிக்கலாம், பிரைமரி அண்ட் செகண்டரி. பிரைமரியில் வந்து என்னன்னா ஒரு லைஃப் வந்து அதுவாகவே உருவாகும். எப்படின்னா அதுவாகவே பிரைமரியாக ஃபஸ்ட்டு லைஃபாக அதுதான் உருவாகியிருக்கும். எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா பிரைமரி எக்கோலஜிக்கல் செஷனில் ரெண்டாக பிரிக்கலாம். பிரைமரி பிரைமரியில் எப்படின்னா எந்த லைஃபுமே அந்த ஒரு இடத்துல வந்து இருந்துருக்காது. எரிமலை வெடிச்சு எரிமலையிலேருந்து அந்த சப்ஸ்டன்ஸ் வரும்ல, வால்கனோ சப்ஸ்டன்ஸ், அது வந்து அங்கே இருக்கிற ராக்லையோ இல்லை எதுலையோ வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து நான் தானாகவே அந்த மோசஸ் பூஞ்சைகள் அது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் அது டீகம்போஸ் ஆகி அதில் வந்து கிராஸ் புல் வளரும், அதுக்கப்புறம் பிளான்ட்டாக மாறும், ட்ரீயாக மாறும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் வந்து டெவலப் ஆகிட்டே போயிட்டு ஒரு ஒரு சிஸ்டமே அங்கே வந்து வந்துடும். செகண்டரி சசேஷன் அப்படின்னா வந்து ஆல்ரெடி அங்கே ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் அந்த லைஃப் வந்து ஏதோ ஒரு டிசாஸ்டர் இப்போ எர்த் குவேக்கோ இல்லை ஆசிட் ரெயினோ இல்லை வேறு ஏதோ மண் புயலோ வந்து அந்த லைஃப் வந்து அங்கே அழிஞ்சு போயிட்டு இருக்கும். அந்த அழிஞ்சு போன இடத்துல வந்து மாய்ஸ்சர் வச்சு இன்னொரு ஒரு லைஃப் வந்து உருவாகும். இதுதான் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி சசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தடுத்த லைஃப் நோக்கி போகிறது தான் எக்கோலஜிக்கல் சசேஷன். இது வந்து கேஸ் ஸ்டடிஸ், இது வந்து இல்லை இந்த கேஸ் ஸ்டடிஸ். ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம்னா என்ன, கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம்னா என்ன, டெசர்ட் எக்கோசிஸ்டம்னா என்ன, அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறத வந்து கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்க பிரச்சனைகளையும் அதுக்கான தீர்வுகளையும் படிக்கிறது. இப்போ ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம்னா அங்கே நிறைய மரம் வந்து இருக்கும். ஸோ அந்த மரத்தை சார்ந்த ஒரு சில உயிரினங்கள்லாம் இருக்கும், அந்த உயிரினங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி அந்த காடுகள் வந்து அழியாத மாதிரி பாதுகாக்கிறது வந்து கேஸ் ஸ்டடிஸ். இதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கிராஸ்லேண்டா புல் அதிகமாக இருக்கும், அங்கே வாழ்கிற உயிரினங்கள் ஒரு செட்டாக இருக்கும், அதுங்களை பாதுகாக்கிறது, அந்த கிராஸ்லேண்டை பாதுகாக்கிறது, அதோட டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது. இதே மாதிரி தான் டெசர்ட் எக்கோசிஸ்டம், டெசர்ட்டுமே நமக்கு ஒரு சில ப்ராஃபிட்டெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம், நம்ம பான்ஸ், ஸ்ட்ரீம், லேக்ஸ், ரிவர்ஸ் இதெல்லாமே பற்றி படிக்கிறது, அதில் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ், அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் படிக்கிறது கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை பற்றி படிப்போம். இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் எது மெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெனியூபல் அண்ட் நான் ரெனியூபல் ரிசோர்ஸஸை வந்து மெயின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெனியூபல்னா நம்ம எத்தனை வாட்டி பண்ணாலும் அது வந்துகிட்டே இருக்கும், ரெனியூவாகிட்டே இருக்கும். நான் ரெனியூபல் தான் நம்ம அதை ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டோம்னா அதை யூஸ் பண்ணி அழிஞ்சு போனது தான். ரெனியூபலுக்கு என்ன ஈஸியாக சொல்லலாம்னா சன்லைட்டு இதெல்லாம் சொல்லலாம், வாட்டர் அது. அப்புறம் நான் ரெனியூபல் ரிசோர்ஸஸ்க்கு வந்து பெட்ரோல், ஆயில் அதெல்லாமே நான் ரெனியூபல் ரிசோர்ஸஸ். நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். இது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் நம்ம நான் ரெனியூபல் ரெனியூபல் பற்றி டீட்டெயிலாக படிப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து லேண்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் லேண்ட் யூஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம்.
லேண்ட் ரிசோர்சஸ் அப்படின்னா நம்ம நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சில தாதுக்கள் நிறைய நம்ம வந்து நிலத்தில் தான் வந்து எடுக்கும். அதை வந்து லேண்ட் ரிசோர்சஸ், எந்த ஒரு லேண்டு யூஸ் ஆகாமல் இருக்கோ அது வந்து மனித யூஸுக்காக அவங்க வந்து பண்ணிப்பாங்க. அதில் இருந்தால் ரா மெட்டீரியல்ஸ் வந்து எடுப்பாங்க. எப்படின்னா வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணிப்பாங்க, அப்படி இல்லைனா ஆயில் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்களா மைனிங் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. லேண்ட் யூஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு லேண்ட் வந்து சும்மா இருக்கோ அந்த லேண்டை வந்து ஹியூமன் வந்து ஆக்குபை பண்ணிவிட்டு அதை கல்டிவேஷன் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இந்த வந்து ரொம்ப அதிகமாக லேண்ட் யூஸ் பண்ணதாலையோ இல்லை நம்ம வந்து லேண்டு ஆக்குபை பண்ணுறதாலையோ என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா லேண்டு டீக்ரடேஷன் வந்து நடக்கும். லேண்ட் டீக்ரடேஷன்னா நில சீரழிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சாயில் எரோஷன். சாயில் எரோஷன்னா மண் அரிப்பு. அந்த மண் வந்து எதுக்குமே வந்து உதவி உதவாது, விவசாயம் பண்ணும் எதுக்குமே உதவாது. ஏன்னா அது மண்ணோட மேல் ஒரு மண் இருக்கும்ல அது வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும், தரிசு நிலம் மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டெசர்டிஃபிகேஷன். ஒரு இடத்த வந்து நம்ம அதிகமாக கல்டிவேட் பண்ணி இல்லை ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து காஞ்ச பூமியாக வந்து ஆகிடும். எந்த ஒரு தண்ணி சக்தியோ தண்ணி இதுவும் வந்து அதுக்கு வராது. அதனால் அந்த இடம் வந்து தானாகவே டெசர்ட் மாதிரி மாறிடும், வெடிச்சு போயிடும், வறட்சி வந்துடும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து லேண்ட் யூஸ் அண்டு லேண்ட் ரிசோர்ஸஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் என்னன்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஃபாரஸ்ட்ரேஷன். டிஃபாரஸ்ட்ரேஷன் அப்படின்னா வந்து என்னன்னா நம்ம மரத்தெல்லாம் வெட்டிடுறோம், அதனால நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது இல்லை. ஸோ அதோட காசஸ் அண்ட் இம்பாக்ட்ஸை வந்து பார்ப்போம். இந்த மரத்தை ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் எடுக்கலாம் மரம் வெட்டுறதுக்காக இது பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த மரம் வெட்டின பிறகு அங்கே எல்லாமே காலி இதுவாக தான் இருக்கும், அதனால் அங்கே வந்து மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த இடத்துல பாலம் கட்டுறோம் அது இதுன்ட்டு பண்ணி என்விரான்மெண்ட்டை வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இதெல்லாம் பண்ண விடாமல் வந்து பயோடைவர்சிட்டி அண்ட் ட்ரைபல் பாப்புலேஷன்ஸ் முன்னாடி வந்து எப்படி இருந்தாங்க, இப்போ பழங்குடியினர்னா இருப்பாங்க அவங்களாம் காடு தான் அவங்களுக்கு வீடு. ஸோ அப்படி இருக்கும்போதெல்லாம் அவங்க ஒரு ஒரு சமுதாயங்களை வந்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த ஃபாரஸ்ட்டை வந்து இது பண்ணாமல் அழிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பயோடைவர்சிட்டி அண்ட் ட்ரைபல் பாப்புலேஷன் வந்து. நெக்ஸ்ட் ஒன் வந்து வாட்டர். வாட்டர் நம்ம டெய்லி யூஸ்க்கு வந்து இருக்குது. யூஸும் நம்ம அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஓவராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் வந்து சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னா வந்து இந்த ஓஷன் அதுக்கப்புறம் கடல் அந்த மாதிரி இருக்குது. கிரவுண்ட் வாட்டர்னா நம்ம ரிவர் ஸ்ட்ரீம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நிறையா யூஸ் பண்ணிட்டோம்னா தண்ணியே இல்லாமல் வந்து போகிறதுக்கு இப்போ நம்மளுக்கு தண்ணியே கிடையாது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடமே இல்லை ஆக்குபைடு பண்ணாமல் இருந்ததால் மரம்லாம் இல்லாதனால நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்ளட் வரும். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணதால் ஒரு சில டைம் தண்ணியே இல்லாமல் போயிடுது, அதனால் வறட்சி வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த கான்ஃப்ளிக்ஸ் ஓவர் வாட்டர். இதை பற்றி ஒரு சில நியூஸஸ் எல்லாம் பேசிப்பாங்க, அதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து எனர்ஜி ரிசோர்ஸஸ். எனர்ஜி ரிசோர்ஸஸ் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெனோபல் அண்ட் நான் ரெனோபல் ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு சில எனர்ஜிக்கு பதிலாக என்ன ஆல்டர்னேட்டிவ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்ன எனர்ஜிஸ் வந்து இதுக்கப்புறம் க்ரோ பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அந்த எனர்ஜி ரெனோபல் அண்ட் நான் ரெனோபல் இருக்குல்ல அதில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி படிக்கிறதா கேஸ் ஸ்டடிஸ். நெக்ஸ்ட் யூனிட் வந்து பயோடைவர்சிட்டி அண்ட் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாமே நம்ம இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே ஒரே குறிப்பாடுகளில் வந்து இருக்காது. பயோடைவர்சிட்டி நிறைய உயிரினங்கள் ஒரே இடத்துல இருக்கு, ஒரே லிவிங்காக வந்து இருக்கு, அதான் வந்து பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்து கன்சர்வேஷன் அப்படின்னா பாதுகாப்பு. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறோம், இயற்கை வந்து நம்ம எப்படி பாதுகா இயற்கை தான் ஆக்சுவலி நம்மளை பாதுகாக்கிறது. நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நம்ம இயற்கையை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோம். ஸோ அது வந்து எப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்றது வந்து இந்த யூனிட் ஃபோரில் வந்து பார்க்குறோம். ஸோ பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னா உயிர்கள் எப்படி உருவாச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜெனிட்டிக் டிஎன்ஏ, ஒரே ஒரு செல்லு குரோமோசோம்ஸ் அந்த மாதிரி வந்து உயிரினம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு உலகத்தில். இயற்கை மட்டும்தான் நம்மளுக்கே தெரியும், இயற்கை மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்றதுக்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இயற்கை எப்படி வந்து உருவாகிருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெனிட்டிக்காக வந்து டிஎன்ஏ அதெல்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து உருவாகிருக்கும். அதுலேருந்து வந்து ஸ்பீஷியஸ் வந்து வந்திருக்கும், ஸ்பீஷியஸ்னால் இனங்கள். அதுலேருந்து அந்த டிஎன்ஏல வந்து நிறைய உயிர்கள் வந்து உருவாகிருக்கும், அது வந்து இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லைனா வகைகள் இப்போ மனித இனம் இல்லைனா குரங்கு இனம் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம், அந்த மாதிரி பூச்சி இனங்கள் அந்த மாதிரி வந்து இனங்கள் வந்து உருவாகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இனங்கள் எல்லாமே சேர்ந்து கூட்டமாக வந்து சேர்ந்து எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டியை வந்து உருவாக்கியிருக்கும். அதுக்கப்புறம் அந்த எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி வந்து வாழ்வியல் சூழ்நிலையை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பிளான்ஸ் எல்லாமே கூட வந்து ஸ்பீஷியஸில் தான் சேரும். அனிமல்ஸும் ஹியூமன்ஸும் மட்டும் ஸ்பீஷியஸில் சேர மாட்டாங்க, பிளான்ஸோட வகைகளுமே வந்து ஸ்பீஷியஸில் தான் சேரும். ஸோ எல்லாமே சேர்ந்து ஒன்றா கட்டுப்பட்டது தான் வந்து எக்கோசிஸ்டம் பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து இந்தியாவோட இது மட்டும் கொடுத்துருக்காங்க. பயோகிராஃபிக் ஜியோகிராஃபியில் இந்தியாவில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து எல்லாத்தோட இடங்களையும் பச்சை க்ரீன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் அனிமல்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது, ஹாட்ஸ்பாட்ஸ்னால் வந்து பகிரிலை அப்படின்னா எந்தெந்த இடத்த யார் யாரெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறது, ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே அந்த மாதிரியான நியூஸஸ் எல்லாம் வந்து இதில் பார்ப்போம். ஸோ இந்தியா வந்து பெரிய நாடு அப்படின்றதால நிறைய உயிரினங்கள் வந்து இங்கே இருக்கும், அதனால் இது வந்து மெகா பயோடைவர்சிட்டி நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து எண்டேஞ்சர்ட் அண்ட் எண்டமிக் ஸ்பீஷஸ் வந்து இருக்கும். அந்த எண்டேஞ்சர் ஸ்பீஷஸ் அப்படின்னா வந்து என்னன்னா அழிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒரு உயிரினங்கள், பிளான்ஸாக இருந்தாலும் சரி அனிமல்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அனிமல்ஸ்லாம் நம்மளுக்கு டைகர் வந்து இப்போ அழிஞ்சிட்டே வருது, அதுதான் வந்து சொல்கிறாங்க. எண்டேஞ்சர் அப்படின்னா அழியக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒரு ஸ்பீஷஸை வந்து எண்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்தியாவில். நெக்ஸ்ட் வந்து எண்டமிக் ஸ்பீஷஸ்.
ஸ்பீஷிஸ் எண்டமிக் அப்படின்னா வந்து ஒரே ஒரு ரீஜியன்ல மட்டும் தான் இருக்கும், அது வேற எந்த ரீஜியன்லயும் வந்து இருக்காது. எக்ஸாம்பிள் வந்து பர்பிள் கலர்ல ஃப்ராக் வந்து இருக்குமா, ஃப்ராக் தவளை, அது வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு இந்தியாவில, மீது எந்த இடத்துலயும் வந்து அந்த ஸ்பீஷிஸ் வந்து இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது, அதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத பத்தி பார்ப்போம் பயோடைவர்சிட்டியில. நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரீட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ட்ரீட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டினா எதெல்லாம் பயோடைவர்சிட்டியா டேமேஜ் பண்ணுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஹேபிட் லாஸ் அப்படின்னா வந்து வாழ்வியல் இழப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் வாழ்வியல் இழப்பு அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா, இப்போ ஹியூமன்ஸ் நம்ம என்ன பண்றோம், காட்டெல்லாம் அழிச்சு அங்க வீடு கட்டுறோன்ற பேர்ல அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன், அங்க இருக்க மிருகங்கள்லாம் வந்து துரத்தி விட்டுறோம். அதுங்க என்ன பண்ணுது, அது வந்து அந்த இடத்துல தான் இருக்குது ஆக்சுவலி, ஆனால் அதோட இடத்துல வந்து நம்ம அதை தொட்டி விட்டுறோன்றதால அது திரும்பி அதே இடத்துக்கு தான் வருது. ஆனால் நம்ம என்ன பண்றோம், அது திருப்பி தொட்டி விடுறோம். ஆனால் அதுங்களுக்கான இடம் அதுங்களுக்கு கரெக்டாக தெரியுது, நமக்கு தான் தெரியல. இந்த மாதிரி ஒரு ஒரு மிருகங்களும் சரி, ஒரு ஒரு தாவரங்களுமே சரி, மனுஷங்களுக்குள்ளேயுமே வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கு. அதுங்களோட வாழ்விடமே இல்லாமல் போயிடும், அந்த வாழ்வியல் சூழலே இல்லாமல் போயிடும். நம்மளை கொண்டு போய் டெசர்ட்ல விட்டால் நம்மளால வாழ முடியாது, அதே மாதிரி தான் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹேபிட் லாஸ் வந்து அங்கே ஆகுது. அதுக்கப்புறம் போச்சிங் ஆஃப் விண்ட் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து இல்லீகலாக வந்து அனிமல்ஸையும் சரி பிளான்ஸையும் சரி நம்ம வேட்டையாடுறோம், தாவரங்களை வந்து அழிச்சிடுறோம் தேவையில்லாமல். ஸோ போச்சிங் ஆஃப் லைஃப் அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் இல்லீகலாக ஒன்றத்தை வேட்டையாடுறோம்ல, அது நம்ம நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா மானெல்லாம் தேவையில்லாமல் அதுங்க இல்லீகலாக எந்த ஒரு அரசோட உரிமையும் இல்லாமல் வேட்டையாடுறாங்க. இல்லீகலான ஒரு வேட்டையாடுறதை வந்து சொல்கிறேன் என்னன்னா வைல்டு லைஃப். அப்புறம் நிறைய குரங்குகளாக தேவையில்லாமல் அவங்களோட ப்ராஃபிட்காக யூஸ் பண்ணிக்கிறது அதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் மேனுக்கும் வைல்டு லைஃப்க்கும் இருக்க கான்ஃப்ளிக்ஸ், மேனுக்கும் அதாவது ஹியூமன்ஸ்க்கும் வைல்டு லைஃப்க்கும் இருக்க கான்ஃப்ளிக்ஸ். இப்போ அனிமல்ஸும் ஹியூமன்ஸும் ஒரே இடத்துல வந்து வைல்டு அனிமல்ஸ் ஒரே இடத்துல வந்து வச்சுக்கோ நம்மளை கொண்டுடும், அதனால அதுங்களெல்லாம் துரத்தி விட்டு தான் இப்போ நம்ம அதுங்க இடத்துல இருக்கும். ஸோ அதுங்களுக்கான இடத்த வந்து நம்ம ஒதுக்கி கொடுக்கணுன்றதுக்கான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வந்து இது இருக்கும், பிரச்சனையாக வந்து போயிட்டே இருக்கு, இன்ன வரைக்கும் போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பயாலஜிக்கல் இன்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. படையெடுப்பு அப்படின்னா அந்த இனமே அந்த கூட்டமே சேர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறது இல்லை ஒருத்தர் இருக்கிற இடத்துக்கு வர்றது அந்த மாதிரி, அதான் வந்து பயாலஜிக்கல் இன்வேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டினா அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்றது, மிருகங்கள் பிளான்ஸ் நம்மளே நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டடி தான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இந்த கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டியை வந்து இன்சிட்டு எக்ஸிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இன்சிட்டு அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு உயிரினம் இருக்குன்னா அதோட இடத்துலயே வச்சு அதோட ஹேபிட்டு அதோட எதுவுமே மாறாம அதோட இருக்கிற இடத்துலயே வச்சு அதை வந்து பாத்துக்கிறது, பாத்துக்கிட்டு அதோட வந்து டெவலப் பண்றது வந்து இன்சிட்டு, பாதுகாக்கிறது வந்து இன்சிட்டு, அதோட இடத்துலயே வந்து இருக்கும். எக்ஸிட் அப்படின்னா வந்து அந்த இடம் வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் அங்கேருந்து அதுங்களுக்கு சேஃப்டி கிடையாது, அனிமல்ஸ் சேஃப்டி கிடையாது, அங்கேருந்து கொண்டு போய் வேறு ஒரு இடத்த வச்சு அதுங்களை வந்து பார்த்து ரெடி பண்ணுறது டெவலப் பண்ணுறது தான் எக்ஸிட். அவுட்டராக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இன்சிட்டுனா இன்னர்லேயே அதுங்க இருக்கிற இடத்துல வச்சு அதுங்களை பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்கோ சிஸ்டம் அண்ட் பயோடைவர்சிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. எக்கோ சிஸ்டம் பயோடைவர்சிட்டி சர்வீஸ் அப்படின்னா வந்து என்னன்னா, இப்போ நம்ம எக்கோ சிஸ்டம் இருக்குது இல்லை ஹியூமன்ஸ் இருக்காங்க இல்லை அனிமல்ஸ் இருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்துக்கிறதுக்கு ஒரு சில சர்வீசஸ் வந்து இருக்கும், மையம் வந்துருக்கு. இப்போ நம்ம ஃபோனுக்குலாம் ரீசார்ஜ் பண்ணுறோம், எதனா பிரச்சனைனா அதுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எக்கோ சிஸ்டம் அண்ட் பயோடைவர்சிட்டியை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு சில இது எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க எப்படிலாம் எக்கோ சிஸ்டம் வந்து சர்வீஸ் எல்லாம் இருக்குன்னா, எக்காலஜிக்கலாக வந்து ஒரு பிரான்ச் இருக்குது, எக்காலஜிக்கல்னா சுற்றுச்சூழலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, எக்கனாமிக்காக ஒரு பிரான்ச் இருக்குது, பொருளாதாரமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அப்புறம் சோஷியலாக சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது, எத்திக்கல் எத்திக்கல்னா வந்து நெறிமுறைப்படுத்தி வைக்கிறது இவங்க இங்கே தான் இருக்கணும், இவங்க இங்கே தான் இருக்கணும், இப்படினா வாழ்வியல் வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு இது வந்து இருக்குது. அப்புறம் எஸ்தட்டிக், எஸ்தட்டிக் அப்படின்னா கல்ச்சுரல்ஸ் நம்மளோட கல்ச்சரு அது எல்லாமே பார்த்துக்க வந்து ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் பார்த்து இன்ஃபர்மேஷன் ஆனால் ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுப்போம். ஸோ அதை வந்து எக்கோ சிஸ்டம் அண்ட் பயோடைவர்சிட்டி சர்வீஸை வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து யூனிட் ஃபைவ், என்விரான்மெண்டல் பொல்யூஷன். நம்மளுக்கு எல்லாருமே சின்ன வயசுலேருந்து படிப்போம், ஏர் பொல்யூஷன் என்ன, லேண்ட் பொல்யூஷன்னா என்ன, நாய்ஸ் பொல்யூஷன் என்ன, வாட்டர் பொல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றி, அதோட காசஸ் என்ன, அது எப்படி வருது, அது எப்படி நம்ம சரி பண்ணலாம், அது என்ன நம்மளுக்கு எஃபெக்ட் வருது, யாரால வருது அப்படின்றத பற்றி படிக்கிறது என்விரான்மெண்டல் பொல்யூஷன். என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் டைப்ஸ் காசஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ், அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எதை பற்றி படிப்போம்னா ஹேர் வாட்டர் சாயில் நாய்ஸ் பொல்யூஷன் இதெல்லாம் பற்றி. இதுவும் இல்லாமல் நிறைய பொல்யூஷன்ஸ் வந்துருக்கு, தெர்மல் பொல்யூஷன்ஸ் இருக்குது, எக்ஸெட்ரா நிறைய பொல்யூஷன்ஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் நியூக்ளியர் அசட்ஸ் அண்ட் ஹியூமன் ஹெல்த் ரிஸ்க். நியூக்ளியர் அசட்ஸ் அப்படின்னா அந்த அணு ஐதம்லாம் இது பண்ணுறாங்கல்ல, அங்கே இருக்கிறவங்களோட அந்த ஹியூமன் அங்கே வேலை செய்கிறவங்களோட அந்த ஹெல்த் ரிஸ்க், அதை போட்டால் நம்மளுக்கு என்ன ஹெல்த் ரிஸ்க் வரும், அந்த நியூக்ளியர் உருவாக்கிறதுனால எவ்வளோ கதிர்வீச்சுகள் வந்து வெளியே வருது, அதை சுற்றி இருக்க நாடுகள் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுது, இடங்கள் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுது அப்படின்றது, இது இதுவுமே பொல்யூஷனில் தான் சேரும். சேனா நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து அந்த பாதிக்குது. அதுக்கப்புறம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த கழிவுகள் வந்து சொல்லுவோம், திடம கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை வந்து அவங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, எங்கே வந்து போடுறாங்க, இண்டஸ்ட்ரியிலேருந்து வரும், மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். பொல்யூஷன் கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்னா ஒரு சில இடத்துலலாம் நிறைய பொல்யூஷன் ஆகி சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் அங்கே இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பற்றி அதை படித்து என்ன பிரச்சனை, அதுக்கான தீர்வை வந்து சொல்லுவாங்க. அதான் வந்து பொல்யூஷன் கேஸ் ஸ்டடிஸ். இது என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் வந்து பார்ப்போம். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 10 மார்க்கோ இல்லை 5 மார்க்கு 2 மார்க்கே கேட்குறாங்களோ அந்த மாதிரி வந்துடும் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் அது.
நெக்ஸ்ட் ஒன் வந்து யூனிட் சிக்ஸில் நம்ம வந்து என்விரான்மெண்டல் பாலிசிஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் பற்றி படிப்போம். என்விரான்மெண்டல் பாலிசிஸ் அப்படின்னா வந்து என்னென்னா கொள்கைகள், என்விரான்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில கொள்கைகள் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி படிப்போம். அப்புறம் அதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் ப்ராக்டிசஸ். ஸோ என்விரான்மெண்டல் பொலிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிகல்ஸில் வந்து என்ன பண்ணுவோம், கிளைமேட் சேஞ்ச் நம்ம பண்ணுற தப்பால் என்னென்ன கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் ஆகுது, அதுக்கப்புறம் இப்போ மழை டைம்னா அந்த டைமில் மழை மட்டும்தான் வரணும், அதை விட்டுட்டு அங்கே வந்து வெயில் அடிக்கும். ஸோ இது வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து எப்படி வந்து நம்ம மரம் வெட்டுறதாலையோ இல்லை நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால தான் நடக்குது, அதனால எப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றி படிப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து குளோபல் வார்மிங், நம்மளோட உலகமே இப்போ வந்து ஹீட் ஆகிட்டே போகுது. இந்த ஓசோன் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஓசோன் லேயர் டிப்ளேஷன், ஓசோனில் ஓட்ட விழுந்துச்சு, ஓசோனோட அடர்த்தியே வந்து கம்மியாகிடுச்சு மரம்லாம் இல்லாததுனால நம்ம நிறைய எரிபொருளை வந்து யூஸ் பண்ணுறதால. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஓசோன் டிப்ளேஷன் ஆகிறதால நமக்கு வந்து ஆசிட் ரேட் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அமில மழை. அதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் எப்படி பாதிக்குது அப்படின்றது, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இதில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம தேவையில்லாத ஒரு இடத்துல போயிட்டு மரத்தை வெட்டுறோம், இல்லை தேவையில்லாத ஒரு ரிசோர்ஸை வந்து நம்ம அழிக்கிறோம் நம்ம தேவைக்காக அப்படின்னா வந்து அதை செல்ஃபிஷாக வந்து பண்ணுறாங்கல்ல, அவங்களெல்லாம் பனிஷ் பண்ணுறதுக்கும் இல்லை எல்லா இந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்கும் ஒரு சில கம்யூனிட்டிஸ் வந்துருக்கு, அதெல்லாம் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த லாஸ் எல்லாம் வந்து படிக்கலாம். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட், வாட்டருக்கான ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அந்த பொல்யூஷன் ஆக்ட் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் ஒன்று இருக்குது, இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் இப்போ இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல இவ்வளோ தான் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஒன்றத்தை வந்து ஒன்று சார்ந்து இருக்கிறதா வந்து ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த பகுப்பு நெறிக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு நாடு ஒத்து போய் தான் இது பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கன்வர்சேஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு இது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து நேச்சர் ரிசர்வ்ஸ் அப்படின்ட்டு, இப்போது எப்படி சொல்கிறது நம்மளோட பழங்குடியினரே வந்து அந்த காட்டில் வாழ்ந்துருப்பாங்க, நம்மளோட மூதாதையர்னு சொல்லுவாங்களோ அவங்கலாம் வந்து இயற்கையை காப்பாற்றுறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து போராடி இருப்பாங்க, நம்மளுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்களை இம்ப்ளான்ட்டும் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் படிப்போம். ட்ரிபல் பாப்புலேஷன்ஸ் அப்படின்னா வந்து பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், பழங்குடியினரில் பாப்புலேஷன்லாம் இருக்காங்க அவங்களாம் சொல்கிறாங்க, அவங்களோட ரைட்ஸு, அப்புறம் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ஸ் இன் இந்தியா கான்டெக்ஸ்ட், நம்ம இந்தியாவில் என்னென்னலாம் மனிதர்களுக்கும் அந்த வைல்ட் லைஃப் இது இருக்கும் சண்டைகள்லாம் போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரிபிள் பாப்புலேஷன்ஸ் மக்கள் இருக்காங்களா, நம்மள முன்னாடி வாழ்ந்த மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நேச்சரையே வந்து கடவுளாக கும்பிட்டு மரங்களுக்கு போட்டு வச்சு அதை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி கோவில்லாம் கட்டி ஒரு சில நீர்நிலைகளை வந்து சேவ் பண்ணிட்டு போயிருக்காங்க, இப்போ அதெல்லாமே அழிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்து வருது. ஸோ அதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்து வருது இதில். நெக்ஸ்ட் ஒன் வந்து யூனிட் செவனில் வந்து ஹியூமன் கம்யூனிட்டிஸ் அண்ட் என்விரான்மெண்ட், இந்த ஹியூமன் நம்ம மனித சமுதாயமும் இந்த என்விரான்மெண்ட்டும் எப்படி வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஹியூமன் பாப்புலேஷன் இப்போது ஜனத்தொகை வந்து பெருகி போச்சு, நிறைய வர ஆரம்பிச்சு, ஆனால் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சு. ஏன் ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சுன்னா ஒருத்தர் வந்து ரிசோர்ஸஸ் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கலாங்க, இன்னொருத்தருக்கு அது சுத்தமாக கிடைக்கல, ஒருத்தர்கிட்ட பணம் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் அந்த பணம் அந்த ஏழைக்கும் தான் போய் சேரணும், ஆனால் அது மாதிரி சேர்றது கிடையாது. இது வந்து ஹியூமன் பாப்புலேஷன் குரோத்தை வந்து இது பண்ணுது, அதோட இம்பாக்ட் என்விரான்மெண்ட்லாம் அதனால என்ன நடக்குது அப்படின்றது, அப்புறம் நம்மளோட ஹெல்த்து, அப்புறம் நம்மளோட வெல்ஃபேர் எந்த அளவுக்கு மோசமாகுது, என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீசெட்டில்மெண்ட்ஸ் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ். ஸோ இப்போ ஒரு இடத்துலேருந்து மனிதர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஒன்றுமே இல்லாத தரிசு பூமியாக வந்து இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா போயிடும். ஸோ அங்கேருந்து வேலைலாம் எதுவுமே இல்லாமல் அக்ரிகல்ச்சரல் மாதிரி வேலைலாம் இல்லாமல் வேறு ஒரு இடத்துக்கு அந்த இனமே சேர்ந்து அங்கே இருக்கிற கும்பலாக இருக்க மக்களே வந்து சேர்ந்து வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆகுது. அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்போம். ஒரு சில இடத்துலலாம் வெள்ளம் வந்துடும், அதனால் அங்கே எதுவுமே பண்ண முடியாது, வெள்ளம் வந்துடும், எர்த் குவேக் வந்துடும், எதனா ஒரு ஃபால்ட் வந்து வந்துடும், அதனால் அங்கேருந்து எல்லா மக்களும் வந்து வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் படிப்போம். ஃப்ளட்ஸு, எர்த் குவேக், சைக்ளோன் வந்துடும், அப்புறம் லேண்ட் ஸ்லைட்ஸ்னால் நிலச்சரிவு, அப்படியே மொத்தமாக சரிஞ்சு விழுந்துடும், ஒரு வீடே கூட சரிஞ்சு விழுற அளவுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹியூமன் கம்யூனிட்டிஸ் யூனிட் செவன் என்ன பார்ப்போம்னா என்விரான்மெண்டல் மூமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். என்விரான்மெண்டல் மூமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபேமஸான என்விரான்மெண்ட் மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிப்கோ அப்படின்ற ஒரு மூமெண்ட், சிப்கோ அப்படின்ற மூமெண்ட் வந்து சேவ் ட்ரீஸ், அதுதான் வந்து மரத்தை வந்து வெட்டாமல் ஒரு பெண்மணி வந்து போராடிப்பாங்க. ஸோ அதை வந்து முதல் சுற்றுச்சூழல் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிப்கோ. நெக்ஸ்ட் ஒன் வந்து சைலண்ட் வேலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சைலண்ட் வேலி வந்து கேரளாவில் இருக்க, கேரளாவில் பாலக்காடுன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து சைலண்ட் வேலி அந்த ஃபாரஸ்ட்டு பாதுகாக்கிறதுக்காக இது பண்ணது தான் வந்து போராடினது தான் வந்து சைலண்ட் வேலி அப்படின்ற ஒரு மூமெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பிஷ்னாய்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், பிஷ்னாய்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், பிஷ்னாய்ஸ்னா ஓரின மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவங்க வந்து அவங்களுக்கான 29 நெறிமுறைகளை வந்து கொண்டு அவங்களோட அமைப்பை வந்து அமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து அந்த சேஃப் ட்ரீஸ் அந்த சேஃப் ஃபாரஸ்ட் அப்படின்றதுக்காக போராடிப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த மூமெண்ட்ஸ், மரங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் ஃபாரஸ்ட்டு என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காகவும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். எத்திக்ஸ்னால் வந்து நம்ம என்ன சொன்னோம், நெறிமுறைகள், அப்புறம் நம்மளோட வேலை என்ன, இந்த ரிலிஜியன்ஸ் அந்த கல்ச்சர் வந்து இந்த என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு எப்படி. ஸோ நல்லா ஃபஸ்ட்டே மரத்துக்கு சாமியாக சித்தரிச்சு அந்த மரத்தை பாதுகாக்கிறது, கோயில் நிலங்கள் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் எல்லா ரிலீஜியன்லையுமே வச்சு அதை வந்து பாதுகாக்க வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இது என்விரான்மெண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் பப்ளிக் அவேர்னஸ், பப்ளிக்குக்கும் எந்த அளவுக்கு அவேர்னஸ் போகுது இதை யூஸ் இது பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு
படிப்பு தான் வந்து என்விரான்மெண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் பப்ளிக் அவேர்னஸ் கேஸ் ஸ்டடிஸ்னா நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு நம்ம என்னெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வேஸ்ட் என்ன பண்ணுறோம்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் நம்ம அப்படியே போட்டுறோம்னா அது மக்கவே மக்காது ரொம்ப நாள் வந்து எடுக்கும். இந்த ப்ராக்டிஸை வந்து நம்ம மாற்றணும். அது ரொம்ப நாளாக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பால்கின்ஸ் கவர் சேர்த்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே புதுசு புதுசாக பழைய காலத்தில் எப்படி இது பண்ணாங்களோ அதை வந்து இப்போ மக்கள் கிட்ட கொடுத்தாலும் ஒரு சில பேரால் அதை ஃபாலோ பண்ண முடியுது, இன்னொரு ஒரு குரூப்பால் அதை ஃபாலோ பண்ண முடியல. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த என்விரான்மெண்ட்டை சீக்கிரமாக அழிக்கக்கூடிய ஒரு தன்மையாக வந்து இருக்குது. அப்புறம் வீடு கட்டணுன்ற அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் வந்து வெட்டிடுறாங்க. ஸோ இந்ததுக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டிட்டு இந்த மரத்தை அழிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல. மரத்தை அழிச்சிட்டு அங்கே ஃப்ளாட்டு எல்லாமே பண்ணுறது அக்ரிகல்ச்சரோ இல்லை சாப்பாடு இல்லாத போக போகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து யூனிட் எயிட்டில் வந்து காலேஜ் தான் நமக்கு ஃபீல்டு ஒர்க்கிங் மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதனா ஒரு என்விரான்மெண்டல் அசெட்ஸ் எதனா ஒரு ஏரியாவுக்கு போவோம், ரிவர் ஃபாரஸ்ட்டு ஃப்ளோரானா ஃப்ளார்ஸ் ஃபன்னா நம்ம அதை பற்றி படிக்கவும் டேரெக்டாக பார்த்து படிப்போம் ப்ராக்டிக்கலாக. நெக்ஸ்ட் ஒன் வந்து விசிட் டு லோக்கல் பொலிட்டல் சைட்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் எப்படி இதுவாகுது அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி ஆஃப் காமன் பிளான்ஸ் இன்செக்ட்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஒரு சில ஸ்பீஷஸ் எல்லா ஸ்பீஷஸுமே அதுக்கான ஒரு இது வந்து இருக்கும். எந்த ஸ்பீஷஸ்லேருந்து வந்து இப்போ அதோட பேர் என்ன அதோட டிஎன்ஏ எப்படி இருக்கும் அதெல்லாம் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்கோ சிஸ்டம் வந்து எப்படி பாண்ட் ரிவர்லலாம் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுப்போம். நம்மளோட வாட்டர்லேயே எல்லாமே எல்லா உயிரினங்களும் வந்து வந்துடும், ஆட்டோட்ரோப்ஸ் எட்ரோட்ரோப்ஸ் சாப்டோட்ரோப்ஸ் அது எல்லாமே வந்துடும். ஸோ அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுப்போம். இதான் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸோட நோட்ஸ். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறினாலும் பேசிக்காக நம்மளுக்கு இவ்வளோ தான் வரும். ஸோ நமக்கான யூனிட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். நீடாக பப்ளிக் அவேர்னஸ் நம்மளுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி இருக்கும். என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் வந்து நமக்கு எப்படி சொல்கிறது எல்லாத்தையும் பற்றி கேட்பாங்க, நம்ம இதுதான் கேட்பாங்க அது கேட்பாங்கன்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஸோ இவங்க கொடுத்துக்க சிலபஸ் பற்றி இதுதான், ஆனால் எது வேணால் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக நார்மலாக எழுதுவோம்ல நம்ம அது மாதிரி எழுத வேண்டியதான், பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் அந்த மாதிரி வந்து எழுதுறதா என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்விரான்மெண்டல் ஸ்டடியோட சிலபஸ் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.